நியூசிலாண்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் ஆனால் எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நியூசிலாண்டோட எஜுகேஷன் சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டேக், டியூஷன் ஃபீ அண்ட் டெட்லைன்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க லெவல் பேசிஸில் டெஸ்கிரைப் பண்ணுறாங்க. லெவல் 1 டு லெவல் 10. லெவல் 1, 2, 3, 4 வந்து செகண்டரி லெவல் எஜுகேஷன்ஸ். லெவல் 5 and 6 டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ். லெவல் 7 பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் டிப்ளமோ. லெவல் 8 பேச்சுலர் ஹானர்ஸ் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட். லெவல் 9 மாஸ்டர்ஸ். லெவல் 10 PhD ப்ரோக்ராம். ஸோ நியூசிலாண்டோட எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நியூசிலாண்டில் 2 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. 1 இஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் 1 இஸ் பாலிடெக்னிக் ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. யூனிவர்சிட்டிஸில் அகாடமிக் ஓரியன்ட் கோர்சஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் பாலிடெக்னிக் ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் 8 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியோட லிஸ்ட் அண்ட் வெல் நோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸோட லிஸ்ட் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள், ஆர் எங்களுக்கு கால் பண்ணியும் நீங்கள் கேளுங்கள். வி ஹாப்பி டு ஷேர் யூ. ஸோ கமிங் டு இன்டேக்ஸ் நியூசிலாண்டில் ஃபெப் அண்ட் ஜூலை தான் மேஜர் இன்டேக். ஸோ இந்த ஃபெப் அண்ட் ஜூலை இன்டேக்ஸ் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே பாலிடெக்னிக்னு வரப்போ அவங்க மல்டிபிள் இன்டேக்ஸ் கொடுக்குறாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, செப்டம்பர், நவம்பர் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இன்டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு இந்தியன் ருப்பியில் நீங்கள் 6 to 10 lakhs படிக்க முடியும். அண்ட் ஃபார் பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் 12 to 20 lakhs, ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 12 to 30 lakhs வரைக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ டெட்லைன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இன்டேக் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இன்டேக்குக்கு 4 months பிஃபோர் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிவிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ருப்பியில் 8 to 11 lakhs வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோக்ராம் லெவல் பேசிஸை பொறுத்து உங்களோட PSWவும் டிஃபர் ஆகும். ஸோ நியூசிலாண்டில் நீங்கள் இன்னும் PSWவோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கிராஜுவேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்க்கும் போஸ்ட் கிராஜுவேட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் கேட்கலாம். டைரெக்டாக எங்கள் பிரான்ச்சுக்கும் விசிட் பண்ணலாம். தேங்க்யூ.